இந்த காணொலியில் நீங்க எந்த பண்பாட்டு மீட்டெடுப்பை பற்றி பேச போறீங்க? சுத்தம் அது எல்லா காலத்திலும் பேசப்படுகிற ஒரு சொல்லாடு. அதை எப்படி ஒரு பண்பாட்டு மீட்டெடுப்பா நீங்க பாக்குறீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லலாமா? காலத்தில் இந்த சுத்தம் எப்படியெல்லாம் நடைமுறையில் இருந்துச்சு, எந்தெந்த மாதிரிலாம் செயல்பாட்டில் இருந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா அதை புரிந்து கொள்வதற்கு மிக எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு தனி மனிதனும் சுத்தமாக இருக்கும்போது சமூகம் சுத்தமாக இருக்கும், நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பண்பாட்டை வாழ்வில் நெறிமுறையை நம்ம எப்போதுமே கடைபிடிக்கணும்னு சொல்லி மிக அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் நாங்கள் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தோழர் எட்வின் அவர்கள். அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். ட்வின் கிரேஜாஸ் காணொலியா நேயர்களே, உங்களை நான் அன்போடு நினைத்து பார்க்கிறேன். எங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் ஆதரவோடு பார்த்து அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் பருவும் நோயும் பண்பாட்டு மீட்டெடுப்பும் என்கிற தலைப்பின் கீழே நிறைய புதிய சிந்தனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காலத்தில் தமிழரின் பண்பாட்டு கலாச்சாரங்கள் எப்படியெல்லாம் மீட்டெடுக்கப்படுகின்றன என்கிற விஷயத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு சிந்தனையில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தோழர் எட்வின் அவர்கள். அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் தோழர் எட்வின். இந்த காணொலியில் நீங்கள் எந்த பண்பாட்டு மீட்டெடுப்பை பற்றி பேச போகிறீங்க? நம்ம ட்வின் கிரேஜர்ஸ் இந்த இணையதளம் மூலமாக நம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்பாட்டு கருத்தை முன்வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த காணொலியில் சுத்தம் என்கிற பண்பாட்டு மீட்டெடுப்பை பற்றி பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். சுத்தம் அது எல்லா காலத்திலும் பேசப்படுகிற ஒரு சொல்லாடு. ஏன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருந்தால் தான் நல்லது, ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கே பேசப்படுகிறது. அது அதை எப்படி ஒரு பண்பாட்டு மீட்டெடுப்பாக நீங்கள் பார்க்குறீங்க? கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாமா? உண்மைதான், சுத்தம் என்பது எல்லா காலகட்டத்திலும் பேசப்பட்ட ஒரு பண்பு. ஆனால் நம்முடைய பண்டைய காலத்தில் கடைபிடிக்கப்பட்டது போல எல்லா காலத்திலும் கடைபிடிக்கப்பட்டதானால் அது ஒரு கேள்விக்குறி. சுத்தம் என்றவுடன் ரெண்டு விதமான ஒரு சொல்லாடல், ஒன்று தன் சுத்தம், சமூக சுத்தம். அதிகமாக இப்பொழுது பேசப்படுவது சமூக சுத்தம் தான். அண்மை காலத்தில் கூட ஒரு சொல்லாடல், தூய்மை இந்தியா. தூய்மை இந்தியா பற்றி பேசினாங்க, அதில் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பல பண்புகள் பேசப்பட்டது. ஆனாலும் இந்தியா முழுவதும் தூய்மையாக மாறியதா என்றால் அது ஒரு கேள்விக்குறி தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது இந்த கொரோனா காலத்தில் அதிகமாக தன் சுத்தம் வலியுறுத்தப்படுகிறது. இந்த வலியுறுத்தப்படுகிற தன் சுத்தம் தான் தொடக்க காலத்தில் பண்டைய காலத்திலும் அதிகமாக வலியுறுத்தி கடைபிடிக்கப்பட்ட பண்பு. அந்த கடைபிடிக்கப்பட்ட தன் சுத்தம் இந்த காலத்தில் மீண்டுமாக கடைபிடிக்கப்படுகிறது என்பதிலிருந்து தான் இதை நான் ஒரு பண்பாட்டு மீட்டெடுப்பாக பார்க்கிறேன் என்று சொல்கிறேன். சுத்தம் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் வந்து பண்பாடுன்னு மிக அழகாக சொன்னீங்க. பண்பாடுனா காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கோம், அதைத்தான் நம்ம பண்பாடுன்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் இந்த சுத்தம் எப்படியெல்லாம் நடைமுறையில் இருந்துச்சு, எந்தெந்த மாதிரிலாம் செயல்பாட்டில் இருந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா அதை புரிந்து கொள்வதற்கு மிக எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்வது போல் இது தமிழருடைய பண்பாடு என்று நான் சொல்வதற்கான காரணம் உண்டு. இது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்ட வந்த ஒரு பழக்கம். தொடக்க காலத்தில் இன்னும் பழங்காலத்து வீடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய தொட்டி இருக்கும், அல்லது ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருப்பாங்க, அதில் தண்ணீர் எப்பொழுதும் நிறைந்திருக்கும். இது என்ன காரணத்துக்காக அப்படின்னா, வீட்டு விட்டு வெளியே போகிற மனிதர்கள் எந்த காரியத்துக்கு போனாலும், நல்ல காரியமோ கெட்ட காரியமோ அல்லது பக்கத்து வரைக்கும் போயிட்டு வந்தால் கூட, வீட்டுக்கு வந்து வீட்டு வாதிலில் இருக்கிற அந்த தொட்டியிலிருந்து தண்ணீர் எடுத்து தங்களுடைய கைகளையும் கால்களையும் நன்றாக கழுவி கொள்வார்கள். வீட்டுக்கு வெளியே போயிருக்கிறோம், எதை மிதிச்சிருப்போன்னு தெரியாது, எந்த இடத்துக்கு போயிருப்போன்னு தெரியாது. அங்கேருந்து அவர்கள் கொண்டு வருகிற நோய் கிருமிகளை வீட்டுக்குள் கொண்டு வராமல் அதை அங்கேயே கழித்து விடுகிறார். அந்த பண்பிற்காகத்தான் அங்கே தண்ணி வைக்கப்பட்டது. இன்னும் குறிப்பாக இறப்பு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குளிக்கணும், அவங்க ஆடைகளையும் அங்கேயே துவைத்து விட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது தூய்மையாக வருவார்கள். ஒருவேளை இறந்தவர்களுடைய உடலிலிருந்து வந்த நோய் கிருமி தொற்று தங்களுடைய வீட்டுக்குள் எடுத்து செல்லக்கூடாது என்பதற்காக அவர்கள் கடைபிடிக்கிற மிக முக்கியமான ஒரு பண்பாக
ஒரு பாரம்பரியம். இன்னும் பல வீடுகளில் கூட இரவு வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா குளிக்கிற பழக்கம் இருக்கிறது, தொடர்ந்து இன்றும் வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து நான் பார்க்குற பொழுது சாப்பிடும் சாப்பிடமிச்சா கை கழுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த பண்பு. வீட்டில் வாழையில் போடுவாங்க, அல்லது கல்யாண வீடு முக்கியமான சுபகாரியங்கள் நடக்கிற வீடுகளில் வாழையில் போட்டு சாப்பிட போடமிச்ச முதல் இடத்துல தண்ணி தெளி அடிச்சுப்பாங்க. இலையில் தண்ணி தெளிச்சுட்டு தான் நினச்சிப்போம் சாப்பாடுவோம். இலை இயற்கையானது, அதில் இருக்கிற தூசிகள் இருக்கலாம் அல்லது ஏதாவது பூச்சி ஊர்ந்து போயிருக்கலாம். அப்போ தண்ணி தெளித்து அதை நாம் கழுவுகிற பொழுது அதிலிருந்து எந்த நோய்க்கிரியும் நம்ம வயிற்றுக்குள்ளே போகாது. அதற்காக பார்க்கப்படுகிற ஒரு காரியம். இப்பொழுது வீடுகள் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கிறோம். வீட்டில் மிக முக்கியமாக நாம் பார்க்குற விஷயம், வீட்டில் டாய்லெட் இருக்கா? அதுவும் நம்ம தங்குற ரூம்லேயே ஒரு ரூமுக்குள்ள டாய்லெட் அட்டாச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நம்ம கட்டுகிறோம். கீழடி ஆராய்ச்சி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழருடைய வாழ்க்கையினுடைய பாரம்பரியத்தை எடுத்து காட்டுகிற ஒரு நிகழ்வு. அதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க தமிழர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே கழிவறைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நம்ம இப்போ வச்சுருக்கிற மாதிரி நம்ம ஒரு அறைக்குள்ளே அவர்கள் கழிவறைகளை வைக்கவில்லை, மாறாக இல்லத்திலிருந்து சற்று தூரத்தில் அவர்கள் கழிவறை கட்டி வைத்திருக்கிறார். என்ன காரணத்துக்குன்னா கழிவறையில் இருந்து தொற்று நோய் வீட்டுக்குள் பரவிவிடுறதுக்கு மிகவும் எளிதானது, ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் அவங்க கட்டியிருக்கிற கழிவறைகள் வீட்டை விட்டு சற்று தூரத்தில் இருப்பதனால் நோய் தொற்று ஏற்படும் ஆனாலும் அதை வீட்டுக்கு வருவதற்கு அந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அந்த இடைவெளி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். இதைத்தான் நம்ம எங்கே பார்க்கிறோம், பத்மநாதன் அரண்மனையில் கூட அரசர்கள் வாழ்ந்த காலத்திலும் கழிவறைகள் கட்டியிருக்கிறார்கள் என்பதை அந்த அரண்மனைகளை பார்த்தா நமக்கு தெரியும். அப்போ கழிவறையில் கூட அவர்கள் ஒரு தூய்மையை வைத்திருக்கிறார்கள், அதுவும் தூரமாக எங்கே வைக்கணுமோ அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் அவங்க கடைபிடிச்சிருக்கிறாங்க. எனவே நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்குற பொழுது அவங்களுடைய இல்லங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மண் வீடாக தான் இருக்கும். ஆனால் அந்த மண் வீட்டில் அவங்க டைல்ஸ் போடமாட்டாங்க, நம்ம தான் டைல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மண் தரையில் சாணத்தை வைத்து மொழுகுவார்கள். சாணம் ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி. எனவே குழந்தைகள் மண்ணில் புரண்டு விளையாடுகிற பொழுது அந்த மண்ணில் இருக்கிற கிருமிகள் அந்த குழந்தையை பாதிக்கும். வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சாணி வைத்து தெளிப்பார். ஏன்னா வீட்டுக்கு வெளியே இருந்து இந்த கிருமி உள்ள வர, ஏன்னா எல்லா மனிதர்கள் நினைச்சுவாங்க வெறுங்காலில் தண்டப்பாங்க, செருப்பு போடுற பழக்கம் கிடையாது. வெறுங்காலில் வர்றவங்க அந்த சாணியில் மிதிக்கிற பொழுது அந்த காலை அடிப்பாகத்தில் இருக்கிற கிருமிகள்லாம் இறந்து போகும். அவங்க வீட்டை கட்டியிருக்கிற அமைப்பும் வீட்டிற்கு மற்ற வீட்டுக்கும் உள்ள இடைவெளியுமே ஒரு தூய்மையை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கும். அந்த கழிவுநீர் போகிற இடத்துல அவங்க செடி வச்சுருப்பாங்க, அந்த செடிகள் நினச்சி அந்த கழிவுநீரெல்லாம் உறிஞ்சிடும். எனவே தண்ணீர் தேங்காது, தண்ணீர் தேங்காதனால கொசுக்கள் போன்ற பூச்சிகள் வராது. எனவே தமிழர்கள் தங்கள் கட்டிய வீடுகள், வீடை வைத்திருக்கிற அமைப்புகள், தங்கள் வாழ்கிற வாழ்க்கை அனைத்திலுமே அவர்கள் ஒரு தூய்மை பண்பை கடைபிடித்தார்கள். பொது தூய்மையாக இருந்தாலும் தனி தூய்மை என்றாலும் அவர்கள் அதுக்கு மிகுந்த அழுத்தத்தை கொடுத்திருந்தார்கள். அதனால தான் நான் சொன்னேன் பண்டைய காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட அந்த பழக்கம், தூய்மைங்கிற பழக்கம் இந்த காலகட்டத்தில் மீண்டுமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதனால தான் அதை நான் பண்பாட்டு வீட்டிற்காக பார்க்கிறேன் என்று சொன்னேன். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சுத்தம் சுகம் தரும், சுகாதாரம் சோறு போடும் சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த சொல்லாடல் வந்து மிக அருமையான ஒரு சொல்லாடல். தமிழுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது சுத்தத்தை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு பண்பாடாக வாழ்வியல் நெறிமுறையாக வைத்திருந்தான் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே பூரிப்பாக இருக்கு. இப்போ இந்த கொரோனா தொற்று காலத்தில் அது எப்படி, அந்த பண்பாடு எப்படி ஒரு மீட்டெடுப்பாக நீங்கள் பார்க்குறீங்க, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. ஏன்னா வந்து பண்பாடு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு, இது தமிழுடைய முழுக்க முழுக்க தமிழின் பண்பாடு. இந்த பண்பாடை எப்படி மீட்டெடுப்பாக நம்ம பார்க்குறோம், அந்த விஷயத்தை கொஞ்சம் விளக்கமாக சொன்னிங்கன்னா இன்னும் புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். மீட்டெடுத்தல் அப்படிங்கிற வார்த்தையே ஒன்றை நாம் இழந்திருக்கிறோம், அதை மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறதான விளக்கமாக இருக்குது. அப்படின்னா அது சுத்தம் என்கிற பண்பு பண்டைய காலத்தில் இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், தவற விட்டுட்டோம், மறந்துட்டோம். மீண்டுமாக அந்த பண்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் மீட்டெடுக்கிறோம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். இந்த கை கழுவுறது இல்லை தன் சுத்தம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய உலக நாடுகளிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கூட என்ன அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி உலக கை கழுவும் நாளாக அறிவித்திருக்கிறார்கள். கை கழுவுறதுக்கு எதுக்கு ஒரு நாள் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா இந்தியாவில் மட்டும் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 500,000 குழந்தைகள் கை கழுவாததுனால வயிற்றுப்போக்கு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள். உலக அளவில் 29,00,000 குழந்தைகள் தன் சுத்தத்தை கடைபிடிக்காததால் இறக்கிறார்கள் என்று அறிக்கை இருக்கிறது. இந்த அறிவும் இந்த பண்பாடும் பண்டைய காலத்திலிருந்தே சொல்லப்பட்டிருந்தாலும் மக்கள் அதற்கு மிகுந்த அழுத்தம் கொடுத்தார்களா அப்படின்னா இல்லை. இது ஒரு கேள்வி அறிவாக சொல்லறிவாக மட்டும் இருந்தது, செயல்பாடுகளே இது கடைபிடிக்கப்படவில்லை.
அரசு சொல்லிக் கொண்டிருக்கும், ஆசிரியர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், ஆனால் மாணவர்களும் தனி மனிதர்களும் அதற்கு அதிக அழுத்தம் கொடுக்கவில்லை, அதை கடைபிடிக்கவில்லை. ஆனால் அந்த தொற்று காலத்தில் அலைபேசி எடுத்துக்கிட்டாலும் தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை சானிடைசர், கழுவுங்க, தூய்மைப்படுத்துங்க. இப்போவும் அவங்க சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு தொற்று நோய், கைகளை கழுவாவிட்டால், தன் தூய்மையை கடைபிடிக்காவிட்டால் இது எனக்கு எளிதாக பரவிவிடும் அப்படிங்கிற பயம் இருக்குது. எனவே ஒரு காலத்தில் இயல்பாக கடைபிடிக்கப்பட்ட இந்த தூய்மை சுத்தம் என்கிற பண்பு இப்பொழுது அவர்கள் சிரத்தை எடுத்து கடைபிடிக்கக்கூடிய பண்பாக மாறிவிட்டது. ஒவ்வொரு மனிதனும் தான் தூய்மையை கடைபிடிக்கிறான், அதுபோல் தன்னுடைய குடும்பத்தாரையும் தூய்மையை கடைபிடிக்க செய்கிறான். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து என்கிட்ட வந்துடக்கூடாதுல அப்படிங்கிற ஒரு பயம் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். என்ன காரணமாக இருந்தாலும் இந்த சுத்தம் என்கிற பண்பாடு மீண்டுமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதை ஒரு பண்பாட்டு மீட்டெடுப்பாக நான் பார்க்கிறேன். இந்த வாழ்வியலை ஒவ்வொரு தனி மனிதனும் நிச்சயமாக அந்த பயத்தின் அடிப்படையிலோ அல்லது பயம் இல்லாத சூழலிலோ எல்லா காலகட்டத்திலும் அதை கொண்டு போக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. தனி மனிதனுடைய கோர்வை தான் சமூகம் சொல்லுவாங்க. தனி மரம் தோப்பாகாது என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் இணைந்து தான் சமூகம் அல்லது இனம் என்கிற ஒரு அமைப்பு வருது. அப்போ தனி மனிதனாக நான் சுத்தமாக இருந்தேன்னா, அதே போல் ஒவ்வொரு தனி மனிதனும் சுத்தமாக இருக்கும்போது இச்சமூகம் சுத்தமாக இருக்கும், நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த பண்பாட்டை, வாழ்வில் நெறிமுறையை நம்ம எப்போதுமே கடைபிடிக்குன்னு சொல்லி மிக அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் நாங்கள் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அன்புக்குரிய நேயர்களே, இந்த சுத்தம் என்கிற ஒரு சொல்லாடல் வந்து இப்போ ஒரு சமூக அமைப்பு ரீதியாக பார்க்கப்படுகிறது. இந்த சமூக அழுத்தத்தினால ஒவ்வொரு மனிதனும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்க என்ன வந்திருக்கு. இன்றைக்கி நான் சுத்தமாக இருந்தால் நான் மட்டுமல்ல என்னை சார்ந்திருக்கிற எல்லா மனிதர்களும் ஆரோக்கியமாக நலமாக இருப்பார்கள் என்கிற எண்ணம் வந்திருக்குது. இந்த எண்ணத்தை நாம் கடைபிடிப்போம். ஏன்னா தனி மனித சுத்தம் என்பது கடமை. இது சமூக கடமையாக மாறும்போது நாம் ஒவ்வொருவருமே ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருப்போம். அன்பு நேயர்களே, எங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.